கிரிகோரி காட்வின் பிங்கஸ் கர்ப்பத்தடை மாத்திரையின் தந்தை. உலகம் முழுக்க மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருந்த பொழுது அறுவை சிகிச்சை மூலம் அதை தடுக்க முயன்று கொண்டிருந்தார்கள். மக்கள் அதனால் இன்பம் கிடைப்பது குறைகிறது என எண்ணினார். பல பேர் கருக்கலைப்பு செய்ய போன பொழுது இதெல்லாம் மத நம்பிக்கைக்கு எதிரானது என குரல்கள் மத பீடங்களில் இருந்து எழுந்தன. பிங்கஸ் இந்த மாதிரியான சூழலில் 1940களில் சீனுக்கு வந்தார். விவசாயம் படித்துவிட்டு பின் உயிரியல் துறை சார்ந்து தன் மேற்படிப்பை படித்து முடித்தார். பெண் முயலின் கருமுட்டையை சோதனை குழாயில் வளர்த்து அதை பெண் முயலின் கருப்பையில் செலுத்தி தந்தையின்றி பிறந்த முதல் முயலை உருவாக்கி காண்பித்தார். இது இயற்கைக்கு முரணானது என சொல்லி இவரின் ஆய்வுகள் புறக்கணிக்கப்பட்டன. ஹார்வார்ட் பல்கலைக்கழகம் இவருக்கு வேலை தர மறுத்தது. வெறுத்து போய் அந்த ஆய்வை மூட்டை கட்டி வைத்தார். ஹைட்ரோ கார்டிசோன் ஹார்மோனை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனின் செயல்பாட்டை கவனித்தார். சினைமுட்டை கருமுட்டையாக உடல் உறவுக்கு பின் மாறியதும் ஃபெலோப்பியன் டியூப்களை மேலும் திக்காக ஆக்கி கருமுட்டையை தக்க வைக்கும் வேலையை அது செய்வதை கவனித்தார். கருமுட்டையை தக்க வைக்கும் வேலையை செய்யும் இந்த ஹார்மோனை சினைமுட்டையை தக்க வைத்து கருவடைதலை தடுக்க வைக்கும் வேலையை செய்யக்கூடாது என யோசித்தார். செயற்கையாக புரொஜெஸ்ட்ரானை உருவாக்க என கேட்டார். 200 மேற்பட்ட வெவ்வேறு பொருட்களில் இருந்து அதை தேடி இறுதியில் மெக்சிகோ காட்டுக்கிழங்கில் அந்த மந்திர வஸ்துவை கண்டார். கருமுட்டை வெளிவந்ததும் மீண்டும் அதை உறிஞ்சிக் கொள்ளும் வேலையை அது செய்தது. இதை முதலில் மிருகங்களில் தான் செய்து பார்த்தார் அவர். பின் சாங் ஜான் ராக் எனும் இன்னும் 2 ஆய்வாளர்களும் உடன் இணைந்து ஓயாமல் உழைத்தார்கள். அதன் விளைவாக மனிதர்களிடம் பயன்படுத்தக்கூடிய கருத்தடை மாத்திரை உருவானது. அதை பெண்களிடம் சோதித்து பார்த்த பொழுது 5 கழித்து மாத விளக்கு இயல்பானது. இனோவிட் என நாமம் சூட்டினார்கள் இந்த மாத்திரைக்கு. முதலில் மக்கள் ஒரு தயக்கத்தோடு இந்த மாத்திரையை வாங்க ஆரம்பித்தாலும் பின் சக்கை போட ஆரம்பித்தது. ஈஸ்ட்ரோன் எனும் இன்னொரு ஹார்மோனையும் உருவாக்கினார் இவர். அது மார்பக புற்றுநோய் தடுப்பில் பயன்படுகிறது. கருத்தடை மாத்திரையின் தந்தையை காலத்துக்கும் நினைவுகூர்கிறேன்.